மதுராவில் இன்று நடைபெறவுள்ள சந்த் மீராபாய் ஜன்மோத்சவ் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் இன்று சந்த் மீராபாய் 525வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மதுரா செல்கிறார். இதையொட்டி மதுராவில் உத்தரப்பிரதேச அரசின் சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார். மீராபாயின் நினைவாக நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிடுகிறார். 370வது சட்டப்பிரிவு ரத்து, அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானம், முத்தலாக்கை முடிவுக்கு கொண்டுவருதல் என பாஜக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும், காங்கிரஸ் அரசு அளிக்கும் போலியான வாக்குறுதிகளை ராஜஸ்தான் மக்கள் நம்பவில்லை எனவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதி மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பாஜக அரசியல் செய்து வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் 3.5 டிரில்லியன் டாலரில் இருந்து 35 டிரில்லியன் டாலராக உயரும் எனவும், இதற்கான பணியை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு செய்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தெலங்கானாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சி காரணமாக சந்திரசேகர ராவ் மீது தெலங்கானா மக்கள் கோபமாக இருப்பதாகவும், இந்த தேர்தலில் பாரத ராஷ்டிர சமிதி ஆட்சி படுதோல்வியை தள்ளுவோம் எனவும் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர்களைப் போல சாதி மதம் ஆகியவற்றால் மக்களை காங்கிரஸ் கட்சி துண்டாடுவதாகவும், இதனை மறைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசி வருவதாகவும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் ஹமீர்பூருக்கு சென்றுள்ள அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காங்கிரஸ் கட்சியினர் எவ்வளவுதான் பிரதமர் மோடி குறித்து அவதூறு கூறினாலும் மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கும் ஆதரவும் அதிகரித்துக் கொண்டேதான் இருப்பதாக தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் அடிப்படை வசதிகளுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி ஒதுக்கீடு செய்யும் நிதியை மாநில அரசு மக்களுக்காக செலவிடாமல் ஊழல் செய்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா குற்றம் சாட்டினார். தெலுங்கானாவில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், தெலுங்கானாவில் ஊழலற்ற ஆட்சி அமைய மக்கள் பாஜகவை தேர்வு செய்ய வேண்டுமெனவும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிர்வாகத்தால் மட்டுமே மக்களுக்கு திருப்திகரமான ஆட்சியை தர முடியும் என்றும் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக காங்கிரஸ் அரசியல் செய்யவில்லை என்றும், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவதில் தாங்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தகாத வார்த்தைகளால் அவதூறு பேசியதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்திக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக வருகிற 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்து 5 ஆண்டுகளாகியும் இன்னும் கடன் ரத்து செய்யப்படவில்லை எனவும், இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ராஜஸ்தான் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். ஜெய்ப்பூரில் தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜஸ்தானில் ஊழல் ஆட்சியை அகற்றிவிட்டு பாஜக ஆட்சியை நிறுவ மக்கள் முடிவு செய்து விட்டதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக மகுவா மொய்த்ரா மீதான குற்றச்சாட்டு விவகாரத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் நீண்ட நாட்களாக மௌனம் காத்து வந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி முதல் முறையாக இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். மகுவா மொய்த்ரா பதவியை பறிப்பு என்பது நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒன்று எனவும், அவருக்கே இந்த நடவடிக்கை சாதகமாக அமையும் என தெரிவித்த அவர், பாஜகவிற்கு ஆதரவாக எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைத்து விசாரணை அமைப்புகள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 96. அவர் கொல்லத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று உயிரிழந்தார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பாத்திமா பிவி உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி என்ற பெருமையை பெற்றவர் ஆவார். பாத்திமா பிவி 1997 முதல் 2001ஆம் ஆண்டு வரை தமிழக ஆளுநராக பதவி வகித்துள்ளார்.
மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மேம்பாட்டிற்காக சுமார் 929 கோடி ரூபாய் மதிப்பிலான அம்ருத் திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அம்ருத் திட்டத்தில் சுமார் 230 பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான குடிநீர் தேவையில் தன்னிறைவு பெறவும் கழிவுநீரை பாதுகாப்பான முறையில் சுத்திகரிக்கவும் நீர்நிலைகளை மேம்படுத்தவும் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தவும் உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐஆர்சிடிசி சேவை தொழில்நுட்ப கோளாறுகளால் முடங்கியதால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாமல் பயணிகள் தவித்தனர். ஐஆர்சிடிசி மென்பொறியாளர்கள் துரித கதியில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் கோளாறுகள் சீரானதை அடுத்து ஐஆர்சிடிசியில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு மீண்டும் தொடங்கியுள்ளது. திருநள்ளாறு கோயில் சனிப்பெயர்ச்சி விழா நடத்த குழு அமைத்ததாக தருமபுரம் ஆதீனம் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தருமபுரம் ஆதீனத்தை கலந்தாலோசித்தே திருநள்ளாறு கோவில் சனிப்பெயர்ச்சி திருவிழா நடத்தப்படுகிறது என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் புதுச்சேரி அரசின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை முடித்து வைத்தது. அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை குறைத்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட நிலையில் அதற்கேற்ப நீட் பாடத்திட்டத்தையும் குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜிம்கார்கட் புலிகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளை வாகனத்தில் அழைத்து சென்று ஊழியர் ராமு காகா என்பவர் புலிகளை காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது சுற்றுலா பயணிகள் கண் எதிரிலேயே அந்த பகுதியில் பதுங்கி இருந்த புலி ஒன்று ராமு காகா மீது பாய்ந்து அவரை தாக்கி கொன்றது. இந்த சம்பவம் சரணாலய பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் 90வது கூட்டம் இன்று அக்குழுவின் தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெற்றது. காணொலி மூலம் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாளை முதல் டிசம்பர் இறுதி வரை தமிழகத்துக்கு தினமும் 2700 கன அடி நீரை கர்நாடகா திறக்க பரிந்துரை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பிரசித்தி பெற்ற கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்தது. இன்று வரை வெள்ளப்பெருக்கு குறையாத நிலையில் 21வது நாளாக அருவியில் குளிக்க தடை நீடித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர் தேர், முருகர் தேர், அண்ணாமலையார் தேர் என அடுத்தடுத்து தேரோட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலையில் அண்ணாமலை உண்ணாமுலை அம்மன் தேரில் அருள் பாலிக்கும் மகா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதையொட்டி 4000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஓசூர் அருகே சானமாவு பகுதியில் இன்று 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் நுழைந்துள்ளதால் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யானைகள் நடமாட்டம் காரணமாக பாதுகாப்பு கருதி யாரும் மாலை நேரங்களில் தோட்டப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சானமாவு, பீர்ஜே பள்ளி, கொம்பே பள்ளி, சினிகிரி பள்ளி, ராமாபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டம் கலக்கோட் பகுதியில் ஊடுருவிய பயங்கரவாதிகளுக்கும் இந்திய இராணுவத்தினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 அதிகாரிகள் உட்பட 4 பேர் வீரமரணம் அடைந்தனர். இதனையடுத்து பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்ட நிலையில் இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதில் ஒருவன் பாகிஸ்தானைச் சேர்ந்த குவாரி என்பதும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் கமாண்டராக இருந்ததும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் என்கவுண்டர் நடந்து வருகிறது. காசாவில் உள்ள மருத்துவமனைகளை ஹமாஸ் பயன்படுத்தி வருவதாக தொடர்ச்சியாக இஸ்ரேல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல் ஷிபா மருத்துவமனையின் அடிப்பகுதியில் ஹமாஸ் நிறுவியிருந்த சுரங்கம் குறித்த வீடியோ காட்சிகளை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. 150 மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள சுரங்கத்தின் முடிவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை ஹமாஸ் அமைப்பினர் நிறுவியுள்ளது அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு 16.25 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் பங்கேற்க மாட்டார் என சிஎஸ்கே அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் நடக்கும் இந்தியாவுடனான 5 போட்டிகள் கொண்ட பெஸ்ட் தொடர் டி20 உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு அவர் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ள கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சபரிமலை சன்னிதானம், பம்பை உள்ளிட்ட இடங்களில் பேரிடர் மீட்புப் படையினர் உஷார்படுத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர்.